நாலாவது தலைமுறையில மைசூர் மகாராஜாவுடைய நாலாவது தலைமுறையில நரசராஜா இருந்திருக்காரு. அவருடைய பாரியால் அதாவது மனைவிக்கு உடம்பு சரியில்லாம போனது எதனால அப்படின்னா வெண்குஷ்ட வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய மேல வெள்ள வெள்ளையா வருமே அந்த மாதிரியான ஒரு வியாதி அவளை வந்து பிடிச்சது. அப்ப ராஜான்ற அவருடைய பணத்திமுறாலையும் ஒரு செருக்காலையும் அவர் என்ன பண்றாரு, பல விதமான வைத்தியர்களை அவங்களை இவங்களெல்லாம் கூப்பிட்டு பாக்குறாரு, பல விதமான யோசனைகளும் கேட்கிறாரு, ஒன்றும் சரிப்படலை. இருந்தாலும் ஏற்கனவே அவர் பரம ராம பக்தர். ஆனால் அந்த நேரத்தில் அந்த பணம் இருந்ததுனால அந்த ராமருடைய கருணை அவருக்கு ஞாபகம் வரல, ராமரண்ட போகணும் அப்படின்ற எண்ணமும் வரல. கடைசியில் அப்புறம் அவருக்கு ஒரு கனவுல வந்து பகவானே சொன்னார், இந்த மாதிரி நீ பண்ணிட்டுருக்க, நீ என்ன பண்ணாலும் தீராது, நான் உன்னை வச்சு லோகத்துக்கே ஒரு திருவிழாள் பண்ணணும்னு நினச்சிருக்கேன், அதனால் இந்த திருவிழாள் பண்ணுறேன், கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சுங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு வந்து ராமரே வந்து அவருடைய கனவுல சொல்லியிருக்கார். அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, மதுரை இந்த ஒசூருக்கு வந்து பத்ரகிரி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, 1000 கல் மைல் தொலைவுக்கு அப்பால் இருக்கிற பத்ரகிரிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து நான் ஒரு வில்வ மர சுரூபமாக காட்சி தரேன் உனக்கு, அந்த வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய வில்வ பத்திரத்தையும் துளசியையும் சேர்த்து எனக்கு அபிஷேகம் பண்ணு, திருமஞ்சனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கார் ராமர். அப்போ இங்கே வந்தால் இந்த இடத்துல சின்ன பையன் ரூபத்தில் வந்து வில்வ மரமாக காமிச்சதா சொல்கிறார். அதனால் பின்னாடி இருக்கிற அந்த வில்வ மரம் வந்து ராமர் சாட்சாத்த சொல்லப்படுறது, அதுதான் இந்த தலத்தினுடைய தலவருஷம். ரெண்டாவது, அப்போ வரும்போது இங்கே வந்து விக்கிரகங்கள்லாம் கிடையாது, மூலவரெலாம் கிடையாது. ராமரை வேண்டிட்டு கேட்குறார், கேட்கும்போது ராமர் வந்து அவருக்கு அருள்பாலிக்கிறார், கண்ணை மூடிட்டு நீ தியானம் பண்ணு, உனக்கு எப்படி நான் காட்சி அளிக்கிறேனோ அந்த மாதிரி இங்கே சிலையை நிர்மாணம் பண்ணி பண்ணுன்னு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி நிர்மாணம் பண்ணும்போது அவர் இந்த இடத்துல மண்டிவிட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்கார். பண்ணும்போது ராமர் பட்டாபிஷேகத்தோடு ராமர் லக்ஷ்மணர் சீதா அனுமாரோட அவருக்கு காட்சி அளிச்சிருக்கார். அதே மாதிரி பிரதட்சணம் பண்ணி இந்த இடத்துல இந்த கோயிலில் திருமஞ்சன சேவை நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி வில்வத்தையும் துளசியும் சேர்த்து அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்து அவருடைய மனைவி உட்கொண்டதுனால அவங்க மேலே இருந்த அந்த வெண்குட்ட வியாதி விலகி சந்தோஷமாக இருந்ததாக சொல்கிறாங்க தலைவர்களாக. அதே மாதிரி ராமர் என்ன சொல்லியிருக்கார், இனிமேல் வரக்கூடிய காலங்களிலேயும் பக்தர்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை வச்சு இந்த திருவிளையாட பண்ணியிருக்கேன், எந்த விதமான வியாதி கஷ்டமாக இருந்தாலும் நோய் தீர்க்கும் ராமராக இருந்து இந்த பூ உலகத்தில் நான் அருள்பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுபடி இப்போ நாம் வந்து திருமணம் பண்ண போகிறோம், எல்லாம் சேவிச்சுக்கணும் போகலாம்.